வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை Episode-129. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட். ஆதி கேபின். ஆதி பருதி ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஆதிடோர் கேபின் நாக் ஆகுது. ஆதி பருதி விலகிறாங்க. பருதி மாமா யாரோ கதவை தட்டுறாங்க. ஆதி நீ இருப்போம் நட்டி, நான் போய் யாருன்னு பார்க்குறேன். பருதி முன்னு தலையாடுறான். ஆதி போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே அருண் ஷாம் நிற்கிறாங்க. ஆதி அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. ஆதி டேய் என்னடா வேணும் உங்களுக்கு, இப்போ எது கதவை தட்டினீங்க? ஷாம் என்னடா முறைக்கிறேன், என்னமோ ரூம் டோரை தட்டுற மாதிரி கோவம் வேற படுறேன். ஏற்கனவே தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டேன், உண்மையில செம கோத்தில் இருக்கேன். ஒழுங்காக தங்கச்சி போய் கூட்டிட்டு வர வழியை பாரு. ஆமாம் கேபின் டோர் எது கிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஆதி ஷியாமியாக செம முறைக்கிறாரு. ஷாம் டே ஆதி வழியிலே நிற்காம தள்ளிடான்னு ஆதி தள்ளிட்டு கேபின்குள்ளே வராரு. பார்வதியை பார்த்து ஷாக் ஆகிறாரு. ஷாம் பின்னாடி வந்து அருணும் ஷாக் ஆகிறாரு. அருண் லோ வாய்ஸ் டு ஷாம், ஷாம் ரோயை முறைச்சார்னு இப்போ தான் புரியுது. ஷாம் ஆமாண்டா. ஆதி வந்து பார்வதி பக்கத்தில் நின்று ஷாமை முறைக்கிறாரு. சாருக்கு ரொம்ப கோபம் வருது, சரியில்லையே. ஷாம் அது ஏதோ சும்மாடா, அம்மா தங்கச்சிப்பிட்டீங்க. ஆதி அதான் நான் தான் சொன்னேன்ல, என் பொண்டாட்டி நான் தேடி வருவான்னு, இப்போ வந்துட்டா. அருண் ரோ அண்ணி வந்துட்டாங்க, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆதி ஸ்மைல் பண்ணுறார். ஷாம் டே எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்னமோ பண்ணியிருக்க ஆனால் என்னென்னு தான் தெரியல. ஆதி இப்போ தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போகிற? ஷாம் சொல்லினா பரவாயில்ல, ஆனால் இனிமேல் தங்கச்சி கஷ்டப்படுத்தாத. ஆதி எல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்பு. ஷாம் நான் போகிறேன், இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? டே அருண் வாடா போலான். அருணை கூட்டிகிட்டு கேபினை விட்டு வெளியே போகிறாரு. ஆதி பொண்டாட்டி நீ இங்கே ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். பார்வதி ம், ஆதி கேபினை விட்டு வெளியே வராரு. பிரீத்தி ஆதியை பார்த்து கிட்டே வரா. ஆதி பிரீத்தி என்னோடய கேபினுக்கு யாரும் வர வேணாம், ஏதோ இம்பார்ட்டண்ட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். பிரீத்தி ஓகே சார். ஆதி நேராக ஆஃபீஸ் கேன்டீனுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு கேபினுக்கு வராரு. உள்ளே வந்து டோர் லாக் பண்ணுறாரு. பார்வதி ஆதி பார்க்குறா. ஆதி ஓய் என்ன நின்றுட்டுருக்க, இப்படி வந்து உட்காருவான்னு சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. ஆதி பார்வதி பக்கத்தில் உட்காறாரு. பார்வதி மாமா என் மேலே கோவம் இல்லை. ஆதி உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லடி, சரி அதை விட முதல்ல சாப்பிடுன்னு பார்வதி கூட்டி விடுறாரு. பார்வதி எனக்கு பசிக்கல மாமா வேணாம். ஆதி சாப்பிடு, நேற்றுல நீ சரியாக சாப்பிடல. பார்வதி சாப்பிட்றான். அப்புறம் அவளை எடுத்து ஆதி கூட்டி விடுறான். ஆதி ஸ்மைலோடு சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆதி பார்வதி கூட்டிகிட்டு வாஷ்ரூம் போகிறாரு. ரெண்டு பேர் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஆதி பார்வதி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்தில் உட்காறாரு. ஆதி பார்வதி அம்மா தான் ஒன்று என்னை விட்டு போக வேண்டான்னு சொன்னாங்களே, அப்புறம் எதுக்காக நீ நேற்று ஒரு மாதிரி இருந்த, வேறு ஏதோ நடந்துச்சா? எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுடி. பார்வதி அது வந்து மாமா நேற்றுன்னு ஐஸ்லாண்ட் மேனேஜர் பேசுனது சொல்கிறான். ஆதி கோவம் வருது. ஆதி அவங்களா திருந்தவே மாட்டாங்கச்ச, அவங்கள இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பாரு. பார்வதி மாமா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் மாமா, ஐஸ்வர்யா என்கிட்ட அப்படி பேசுனாங்கன்னு அருணுக்கு தெரிஞ்சா அவர் அவங்கக்கிட்ட சண்டை போடுவார், அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் மாமா. நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் மாமா ப்ளீஸ். ஆதி சரி நான் எதுவும் கேட்கல விடு. ஆமாம் அவங்க சொன்னாங்க நீ எழுதியே, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை மறந்துடும் நீ எப்படி நினச்ச? பார்வதி நான் அப்படிலாம் நினைக்கல மாமா, ஆனால் என்னையும் மீறி நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு மாமா. அதான் ஆதி பார்வதி கணத்தை ஹோல்ட் பண்ணி, இனிமேல் உனக்குள்ளே அப்படி ஒரு பயம் வரவே கூடாது, நான் எப்போ ஒன்று மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. ஏன்னா நீ என்னோடய மனசில் மட்டும் இல்லை, என்னோடய உயிர்லேயும் முழுமையாக கலந்துருக்க போட்டாட்டி. பார்வதி கண்ணீரோட ஆதியை பார்க்குறான். ஆதி பார்வதி கண்ணீரை தொடச்சி விடுறாரு. பார்வதி என்னை மன்னிச்சிடுங்க மாமா, ஆதி இனிமேல் நிட்டு போக மாட்டேன்ல. பார்வதி மாட்டேன்னு தலையாட்டுறா. ஆதி பார்வதி ஃபோர்ஹெட்டு அவர் ஃபோர்ஹெட்டை முட்டி, இது போதும் எனக்கு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி பார்வதி நோஸில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அப்படியே ஆதி நெக்கை சுற்றி கட்டிக்கிறா. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி மாமா நான் வீட்டுக்கு போகவா? ஆதி இங்கே ஈவினிங் ஒன்றா போகலாம். பார்வதி ம். ஆதி நான் போய் என் ஒர்க்கை பார்க்கவா? பார்வதி சரி மாமா. ஆதி போய் ஒரு ஒர்க்கை பார்க்குறாரு. அப்படியே டைம் போகுது. ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ்லேயே ஆதி பார்வதி ஷாமரும் லன்ச் சாப்பிட்றாங்க. அட் ஈவினிங் ஆதி பார்வதி ஷியாமரன் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆதி பார்வதி காரில் போயிட்டுருக்காங்க. ஆதி பார்வதி, பார்வதி சொல்லுங்க மாமா.
ஆதி எதா சாப்பிட்றியா? பருதி வேணாமம்மா. ஆதி ஜூஸ் எதா குடிமா? பருதி வேணாமம்மா, வீட்டுக்கு போகலாம். ஆதி சரி. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. ஆதி பார்வதி கார்லேருந்து இறங்குறாங்க. பார்வதி ஆதிக்கையை பிடிச்சிக்கிறான். ஆதி பார்வதி கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. ஆதி பார்வதி கையை பிடிச்சிட்டு வரதை பார்த்து பாட்டி, சிந்து, புருஷ், மதன் சந்தோஷப்படுறாங்க. ஐக்கு இல்லாமல் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. வயணச்சா மித்ராயேஷியை கடுப்பாக பார்க்குறாங்க. பாட்டி, ஆதி உங்களை இப்படி பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குப்பா. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பாட்டி, பார்வதி இனி நீ ஆதி வீட்டு போகணுன்னு எப்பவும் யோசிக்காதம்மா. பார்வதி, கண்டிப்பாக யோசிக்க மாட்டேன் பாட்டி, எப்பவும் மாமா விட்டு போக மாட்டேன். பாட்டி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி வனஜா மித்ரா ஏஷியாவை பார்க்குறாரு. நக்கலாக சிரிச்சிட்டேன். என்னத்த, நான் மட்டும்தான் வருவேன் நினச்சிங்களோ? வனஜா என்ன சொல்கிறா ஆதி, புரியல. ஆதி அது காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களே, அதான் பார்வதி அப்படியே போயிடுவேன் நினச்சிங்களா? வனஜா இல்லை ஆதி, நான் எப்படி நினைக்க போகிறேன்? ஆதி நினைக்காத வர சந்தோஷம். ஆறு நிமிஷம் வாயில் கை வச்சிருக்கிறாரு. வனஜா ஆதியை மறைக்கிறாங்க. பாட்டி, ஆதி நீயும் பார்வதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஆதி சரி பாட்டி. ஆதி பார்வதியை கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஷாம், ஆதி ஒரு நிமிஷம்டா. ஆதி என்னடா? ஷாம், ஆதி உனக்கு அருணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் ஹனிமூனுக்குன்னு எங்கேயும் போகல. அதனால் இப்போ ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்கடா. ஆதி, டே இப்போ எதுக்கு அதெல்லாம்? ஷாம், டே இப்போ போக எப்படா போவீங்க? நீயும் அருணும் பார்வதி ஐஸ்ரா ஹனிமூன் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கடா. ஆதி, டே நியூ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குடா, இப்போ வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். ஷாம், ஆதி அந்த ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணும், இப்போ போயிட்டு வாங்கடா. ஆதி, டே இப்போ அவசியம் போயே ஆகணுமா? ஷாம், ஆமாம், நீங்கள் எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். ஆதி, டே புருஷ், ஆதி ஷாம் சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் ஹனிமூன் போயிட்டு வாங்கப்பா. ஆதி, இல்லைப்பா இப்போ என்ன அவசரம்? புருஷ், இதுவே லேட்டு, ஆதி மேரேஜ் ஆன உடனே அனுப்பியிருக்கணும். ஆனால் போல இப்போ வச்ச போயிட்டு வாங்க. ஆதி சரிப்பா. ஷாம், சரி எங்கே போகிறீங்கன்னு சொல்லுடா. ஆதி யோசிக்கிறாரு. ஐஸ்வர்யா, அருண் நம்ம ரெண்டு பேர் சுவிட்சர்லேந்து போகலாமா? அருண், ப்ரோ சுவிட்சர்லேந்து ஓகேவா? ஐஸ்வர்யா, அருண் நம்ம ரெண்டு பேரும் போகலான்னு சொன்னேன். அருணுக்கு கோவம் வருது, ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே ஆதி பேசுகிறாரு. ஆதி, அருண் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போங்க, நான் பார்வதி கூட்டிகிட்டு கேரளா போக போகிறேன். அருண், ப்ரோ நானும் கேரளா வரேன் ப்ரோ. ஆதி, இல்லை அருண் நீங்கள் சுவிட்சர்லேந்து போங்க. ஆதி டூ ஷாம், ஷாம் நானும் பருதி கேரளா போகிறேன்டா, அப்புறம் கார்லேயே போகிறோம். ஷாம், ஓகே ஆதி உன் இஷ்டம். ஆதி, உண்டா. ஆதி பருதி கூட்டிகிட்டு மேலே போகிறாரு. அருண் ஐஷியா முறைச்சிட்டு மேலே போகிறாரு. ஷாமும் ஃப்ரெஷ்ஷாக ரூமுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆதி பருதி அருண் ஷாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. அட்டாக்கில் இருந்துச்சு ரூம். அகிலாமா சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அகிலா மைண்ட் வைஸ், ஆதி பார்வதி விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான். நேற்று தூங்கிட்டு இருந்த ஆதி பார்வதிக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சு எழுந்திருக்கிறான். பார்வதிக்கு ஆபத்துன்னு ஆதிக்கு எப்படி தெரியுது? இன்றைக்கி காலையில் அவனே பார்வதியை சிவன்யா கூட அனுப்பி வச்சான். அப்புறம் பார்வதி கண்டிப்பாக வருவான்னு சொன்னான். அதே மாதிரி பார்வதி வந்துட்டான். நடக்கிறது எல்லாம் புதுசாக இருக்குது. பார்வதி கொண்டு ஆதி துடிச்சு போகிறான். இதிலேருந்து ஆதிக்கு பார்வதி மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு தெரியுது. பார்வதி ஆதிக்கு தகுதியான வேலைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நடக்கிற எல்லாம் ஆதிக்கு பார்வதி தான். அந்த விதி இருக்குது போல். அந்த விதி என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும். அக்கிலாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. அட்ட ஆதி பார்வதி ரூம். ஆதி டைனிங் டேபிளில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பார்வதி பெட்லாம் சரி பண்ணுறா. அப்புறம் பெட்டில் உட்காந்து ஆதியை பார்த்துட்ருக்கா. ஆதி பார்வதி பார்க்குறாரு. ஆதி, பார்வதி தூக்கம் வந்தால் தூங்கு. பார்வதி, இல்லைம்மாம்மா தூக்கம் வரல. ஆதி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது பொண்டாட்டி, தூங்க லேட் ஆகும், நீ போய் தூங்கு. பார்வதி, எனக்கு தூக்கம் வந்தால் தூங்குறேம்மாம்மா. ஆதி, ம் சரி. ஆதி ஒரு ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு. பார்வதி ஆதியை பற்றி உட்காந்துருக்கா. திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. பார்வதி, மாமா ஆதி ஈறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் வந்துடும். பார்வதி, ம் சரி மாமா. 10 மினிட்ஸ் ஆகியும் கரண்ட் வரல. பார்வதி, மாமா இன்னும் கரண்ட் வரல. ஆதி, என்னன்னு தெரியலையே பொண்டாட்டி, இன்வெர்ட்டர் கூட ஒர்க் ஆகலை போல். சரி ஒரு நிமிஷம் இரு. ஆதி ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி எழுந்து போய் ட்ரா ஓப்பன் பண்ணி கேண்டில் பெஞ்ச் பாக்ஸ் செட்டு வந்து கேண்டில் ஏற்றி டைனிங் டேபிள் மேலே வைக்கிறாரு. பார்வதி எழுந்து வந்து ஆதி பக்கத்தில் நிற்கிறா. ஆதி, ஓய் பயப்படாத, நான் தான் இருக்கணும்ல. இங்கே வந்து உட்காருன்னு பார்வதி சேரில் உட்கார வைக்கிறாரு. ஆதி பார்வதிக்கு அப்போசிட்டில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்வதி கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான்.
ஆதி லேப்டாப்பை பார்த்துட்டு எதார்த்தமாக பார்வதி பார்க்குறாரு. அந்த இருட்டில் கேண்டில் லைட் வெளிச்சத்தில் பார்வதியோட கண்ணு அழகாக நட்சத்திரம் மாதிரி மின்னுது. ஆதி லேப்டாப்பை பார்க்க மறந்து பார்வதி கண்ணையே பார்க்குறாரு. பார்வதி ஆதி பார்க்குறத பார்க்குறான். பார்வதி என்னாச்சு மாமா? ஆதி ஒன்றும் பேசலை. பார்வதி ஃபேஸே பார்க்குறாரு. அவ ஐஸ் நோ ஸ்லிப்ஸ் செக்ஸ்னு பார்த்துட்டே வராரு. பார்வதி மாமா என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆதி ஆ ஒன்றும் இல்லை. பார்வதி ம். ஆதி திரும்ப லேப்டாப் பார்க்குறாரு. ஆனால் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. லேப்டாப்பை சடன் பண்ணுறாரு. பார்வதி மாமா வேலை முடிஞ்சிட்டா? ஆதி பார்வதி பாட்டே இல்லை. பார்வதி அப்படியே மாமா ஆஃப் பண்ணிட்டீங்க? ஆதி லோ ஹஸ்கி வயசில் நீ இப்படி எதில் உட்காந்துருந்தா நான் எப்படி பொண்டாட்டி வேலை பார்ப்பேன்? பார்வதி என்ன சொல்கிறீங்க மாமா, எனக்கு புரியல. ஆதி இந்த ரெட்டில் இந்த கேண்டில் வெளிச்சத்தில் அழகாக மின்ற நட்சத்திரம் மாதிரி உன் கண்ணை பார்க்கும்போது ஏழை வர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பார்வதிக்கு ஆதியோட ஹஸ்கி வாய்ஸ் ஒரு மாதிரி வெக்கத்தை வர வைக்குது. ஆதி உன் முகம் அப்படியே அந்த நில்லா மாதிரி பிரகாசமாக ஜொலிக்குது பொண்டாட்டி. பார்வதி கீழே குனிஞ்சு வைக்கப்படுறா. அவள் கையை வச்சு முகத்த மறைக்க போகிறா. ஆதி பார்வதி கையை பிடிக்கிறாரு. பார்வதி விடுங்க மாமா. ஆதி ஓய் இப்போ எதுக்கு முகத்தை மூடுற? பார்வதி சைலண்ட்டாக இருக்கா. ஆதி உன்னை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுதுடி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி கீழே குனிஞ்சு சிரிக்கிறாரு. பார்வதி போங்க மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்னு சேர்லேருந்து எந்திரிக்கிறான். ஆதி டக்குன்னு பார்வதி கையை பிடிச்சு இழுக்கிறாரு. பார்வதி ஆதி மடியில் விழறான். சீன் ப்ரீஸ்ட் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.